வணக்கம். பட்டுக்கோட்டை லைஃப் யூடியூப் சேனலில் 2023 ராகு கேது பெயர்ச்சியில் மீனராசியினுடைய பலாபலன்களை பார்ப்போம். மீனராசி என்றாலே ராசி அதிபதி குரு பகவான். தன்னுடைய ராசியில் ராகு பகவான் அமர்கிறார். மீனராசியில் ராகு பகவான் வந்து அமர்கிறார். அமர்ந்து ராசியில் ராகு அமரும்பொழுதும் லக்னத்தில் ராகு அமரும்பொழுதும் ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கும், மிகப்பெரிய பிரம்மாண்டம். அது கேது உட்காந்தா கொஞ்சம் தொந்தரவு கொடுத்து பண்ணும், ராகு உட்காந்தா எடுத்தோடனே பிரம்மாண்டம். அவரவர் தகுதிக்கு தகுந்தால் போல பிரம்மாண்டம். அப்போ மீன ராசிக்கு எல்லாருக்கும் பிரம்மாண்டம். இதில் இருந்தேன், என்னுடைய வாழ்க்கை முடிவடைந்தது அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வைப்பீங்க. அது ஆச்சரியக்குறியாக மாற்றப்படும் இந்த ராகு கேது பெயர்ச்சியில். கவலை வேண்டாம், ஒவ்வொன்றும் ஃபுல் ஸ்டாப் வச்சதெல்லாம் ஆச்சரியக்குறி. மீனராசிக்குன்னா பார்த்தீங்க, எந்த அளவுக்கு ராகு பகவான் அங்கே சஞ்சாரம் பண்ணி உங்களுக்கு அள்ளி வழங்க காத்திருக்கிறார் என்று. பட்டம், பதவி, பெருவாழ்வு, ராஜயோகம், புதையல் யோகம் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் மீனராசிக்கு உண்டு. கடல் கடந்த வாணிபம், கடல் கடந்த உத்தியோகம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு கைகூடும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு வரன் வரும். இதுவரையிலையும் நம்ம ஒரு வரன் பார்த்துருப்போம், சாதாரண வரன், நமக்கு ஏத்தாப்புல இல்லை, நம்மோட கொஞ்சம் தகுதி குறைச்ச அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம அதை அணுகுமுறையில் போயிட்டுருப்போம். ஆனால் பிரம்மாண்டமான வரன், அதாவது நம்ம படித்த படிப்போட வருகின்ற வரனுடைய படிப்பு அதிகமாக இருக்கும், நம்மளுடைய தகுதியோடு அவங்களுடைய தகுதி அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி பிரம்மாண்டம் வரும். அப்போ ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க மீனராசி நேயர்களுக்கு அடுத்த தொழில் ரெடி ஆகிடும். இந்த ஒரு தொழிலே எனக்கு வருமானம் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற பொழுது, அதான் பிரம்மாண்டம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்போ இரண்டாவது தொழிலை உருவாக்கி கொடுத்துடும். அப்போ இரட்டை வருமானத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் பொதுவாகவே. அப்போ அடுத்த தொழில் ரெடியாக இருக்கு, இல்லை கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க, பெண்டிங்கில் வச்சுருப்பீங்க, அந்த தொழிலை எடுத்து செய்யுங்க. அபரிமிதமான வளர்ச்சி, நோ லாஸ் எப்போதுமே, அது இந்த ராகு கேது பெயர்ச்சியில் இருந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன எப்படி அப்படிங்கிறத கடைபிடித்து கண்டுபிடித்து அதில் உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு வாருங்கள். அப்போ என்னுடைய கணிப்பில் இந்த மீன ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி மார்க்கு 100 to 96. 4% தான் நான் இப்போ சொன்ன சில காரணங்கள், எதிர்மறை காரணங்கள். அந்த காரணங்களுக்கு சில பரிகாரங்கள் சொல்ல போகிறத கேட்டுக்கோங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, வெங்கடேச பெருமாள், ஏன்னா உங்களுடைய ராசியில் சுக்கிரன் உச்சம் பெறுகிறான், அசுரகுரு உச்சம் பெறுகிறான், தேவகுரு வீட்டில் அசுரகுரு உச்சம் பெறுகிறான், அதுதான் ஜோதிட கணக்கு. அப்போ வெங்கடேச பெருமாள்னு எங்கே இருக்காங்களோ அந்த பெருமாளை புதன்கிழமையும் சனிக்கிழமையும் சாயந்தரம் 5 to 6 அல்லது 5 to 7 நான் சொன்ன புதன் சனி அந்த நேரத்தில், அதாவது 5 to 7 போயிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு துளசி மாலை போட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள்.